ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதயே நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் வெளிநாடு செல்லக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம இந்த விளக்கத்தை பார்ப்போம். அதாவது வெளிநாடு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து முதல்ல நிற்கிறது வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு. அதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒருவர். அப்போ சந்திரன் தான் பயண கிரகம், கடல் கடந்து போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி. ஏன்னா சாமியார் கிரகம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை சனி ஏற்படுத்துவார். அதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா குரு. ஏன் சார் குரு வருவார் அப்படின்னா 12 இடத்துக்கு குரு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். ஏன்னா காலபுருஷனுக்கும் பார்த்திங்கன்னா 12 வீட்டுக்காரராக வர்றார். அப்போ குருவோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வெளிநாடு சென்று பிழைப்பு நடத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த தசா அமைப்புகள்லாம் நடந்தால் வெளிநாடு போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அப்போ இந்த தசா அமைப்புகளும் நடந்து வெளிநாடு போகாதவங்களும் இருப்பாங்க. சரி, என்னுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 12 வீட்டில் இந்த கிரகம் அமர்ந்து தசை நடத்துது, நான் வெளிநாடு போகலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கு அடுத்து இன்னொரு விதியை நம்ம எடுத்து பார்க்கணும். எப்போவுமே வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ராசிகள் பார்த்திங்கன்னா, ஒன்று பார்த்திங்கன்னா முதன்மையாக வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா நீர் ராசி. அப்போ நீர் ராசியோட சப்போர்ட் இல்லாமல் வெளிநாட்டில் நீண்ட நாட்கள் ஒருத்தரை வந்து வேலை பார்த்து சம்பாதிக்க இயலாது. அதற்கு அடுத்த கேட்டகரியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா, அப்போ 2 பார்த்திங்கன்னா நம்ம காற்று ராசி எடுத்துக்கலாம். அப்போ காற்று ராசியும் வெளிநாடு அனுப்பி வைக்கும். காற்று ராசி பார்த்திங்கன்னா, அதாவது நீர் ராசியை காட்டிலும் வெளிநாடு அனுப்பக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசிக்கு சற்று பலம் குறைவு. இருந்தாலும் வெளிநாடு போகலாம், சம்பாதிக்கலாம். அப்போது நெருப்பு ராசி சம்மந்தப்பட்டால் வெளிநாடு போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா, 12 இடமாக இருந்து சரராசியாக இருந்தாலும் வெளிநாடு போகலாம். அப்போ பயணகிரகம் சந்திரன் 12 இடத்துல சரராசியில் நிற்கும் போது அந்த தசை நடக்கும்போது வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம இந்த விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜாதகத்தை பாருங்கள். எப்போது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதகத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த கேள்வி வருது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ராசியாக வந்திருக்குது மீன ராசி, லக்னமாக வந்திருக்குது பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக வந்திருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள்லாம் விட்டுருவோம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் மட்டும் நம்ம வந்து ஆய்வு செய்யலாம். அப்போ பார்த்திங்கன்னா லக்னாதிபதி எங்கே இருக்கிறார், தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய ஜாதக அமைப்பு. அப்போ பார்த்திங்கன்னா வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி 12 இடம் தொடர்பு பெற வேண்டும், 12 இடம் வலுத்த ஜாதகம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் 12 இடம் தொடர்பு வருதான்னு பார்ப்போம். 12 இடத்துல குரு இருக்கிறார், அப்போ வெளிநாடு போகலாம். 12 இடத்த அதிபதி சுக்கரன் வலுத்து இருக்கிறார், அப்போ நிச்சயமாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ லக்னாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் குடும்பஸ்தானத்தை கை கட்டுறார். இப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் ஏன் வந்து இப்போ தடை ஏற்படுது, அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா லக்னத்தில் சூரியன் நிற்கிறார், காற்று ராசியில் நிற்கிறார். இந்த சூரியன் பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம். அப்போ நெருப்பு கிரகம் பார்த்திங்கன்னா லக்னத்திலே இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பேசின மாதிரி அந்த வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய கிரகங்களில் சூரியன் இல்லை. அப்போ நம்ம ரோல் பிரகாரம் வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு சூரியனுக்கு இல்லை. அப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சூரிய திசை. இப்போ நடப்பு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் பாருங்கள், புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு. அப்போ புதன் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை கை கட்டுறார். அப்போது இந்த புதன் புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய கேது பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்குது. அப்போ இந்த மீன ராசி பார்த்திங்கன்னா நீர் ராசியாக இருக்குது. அப்போ இந்த கேது புத்தியில் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம். அப்போ அந்த வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியை இந்த கேது புத்தியில் செஞ்சால் கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி வைக்கும். வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிரகங்களில் கேது வந்து இல்லையா சார் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 12 வீடு நீர் ராசியாக இருக்கிறதுனால அப்போது கேதுல வெளிநாடு கிளம்பலாம்.